வணக்கம்மா நான் டாக்டர் கார்த்திகேயன் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் பச்சளம் குழந்தைகள் நல மருத்துவர் ஸோ இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய காதை இன்ஃபெக்ஷன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ நிறைய பெற்றோர்களுக்கு வந்து காதை இன்ஃபெக்ஷனாலே ஒரு பெரிய பயம் ஏன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப அழுவாங்க ஃபீவர்லாம் வரும் ஸோ அதனால் வந்து அது எப்படி ட்ரீட் பண்ணுறது முக்கியமாக வந்து எதனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது ஸோ அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு ஏன் வந்து காதை இன்ஃபெக்ஷன் வருது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கிட்ட அதாவது ஒரு குழந்தை ஆறு இருந்து அஞ்சு இல்லை ஆறு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வரும் ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து இந்த ஏஜ் குரூப்பில் தான் அவங்களுக்கு அடிக்கடி சளி இருமல்லாம் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சளி பிடிச்சா எப்பவுமே வந்து காதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு நான் காரணம் முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன டியூப் ஒன்று இருக்கும் ஸோ இது வந்து இயற்கையாகவே வந்து இந்த டியூப் தொண்டை பகுதியிலிருந்து காது பகுதிக்கு ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் இருக்கும் ஸோ இது வந்து இந்த காது ப்ரெஷரெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக இயற்கையாகவே ஒரு சின்ன டியூப் இருக்கும் ஸோ குழந்தைங்களில் இந்த டியூப் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சளி எதாவது பிடிச்சதுன்னா தொண்டை தொண்டையில் இருக்க கிருமிகள்லாம் காதுக்கு ஈஸியாக இந்த டியூப் வழியாக பரவிடும் ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன் கோல்டு வந்தாலே வந்து அடிக்கடி காது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் குரூப்பில் தான் குழந்தைகள் நிறையா வந்து டே கேர்லாம் போவாங்க நர்சரி போவாங்க ஸோ மற்ற குழந்தைங்களோட ரொம்ப க்ளோஸாக விளையாடுவாங்க ஸோ வேறு குழந்தைங்களுக்கு வந்து சளி இருந்துச்சுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக பரவிடும் ஸோ இந்த மாதிரி சளி இருமல் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சின்ன டியூப் இருக்கிறதுனால டக்குன்னு காது இன்ஃபெக்ஷனும் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தவிர்த்து பிரெஸ்ட் ஃபீடிங் பேபீஸ்க்கு வந்து ஜென்ரலாக காது இன்ஃபெக்ஷன் கம்மி பாட்டில் பாட்டில்ஃபெட் பேபீஸ்க்கு காது இன்ஃபெக்ஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஸோ பாட்டில் பாட்டில்ஃபெட் பேபீஸ் நிறைய பெற்றோர்கள் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து நேராக ஃப்ளாட்டாக பெட்டில் படுக்க வச்சு பாட்டில் கொடுத்துருவாங்க அப்படியே குழந்தைய படுத்துக்கிட்டே பாட்டில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து புறையர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நேரத்தில் நான் சொன்ன ஒரு சின்ன டியூப் இருக்குது தொண்டைக்கும் காதுக்கும் கனெக்ட் பண்ணுற டியூப் ஸோ இதன் மூலம் இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக காது பகுதிக்கு போயிடும் ஸோ அதனாலேயும் வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுற பேபீஸ்க்கு வந்து காது இன்ஃபெக்ஷன் ரொம்பவே காமன் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபீஸோடு கம்பேர் பண்ணும் போது ஸோ அதனால் நீங்கள் வந்து முக்கியமான ப்ரிவென்ஷன் என்னென்னா பாட்டில் ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தைங்களை வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்சு பாட்டில் ஃபீட் பண்ணாதீங்க ஸோ ஓரளவுக்கு வந்து கையில் வந்து ஒரு பொசிஷன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஆங்கிளில் கையில் இப்படி வச்சுட்டு பா பாட்டில் ஃபீட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ளாட்டாக படுக்க வச்சு பண்ணாதீங்க ஸோ இப்போ வந்து ஏர் இன்ஃபெக்ஷனில் என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்திங்கன்னா இயர் இன்ஃபெக்ஷன் அவ்வளோ வராது அப்படி வந்துச்சுன்னா குழந்தைகள் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க காதுலேருந்து சலம் மாதிரி எதாவது வரலாம் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய குழந்தைகள் அதாவது ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இருந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வரைக்கும் காது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா குழந்தைகள் வந்து அழுவுவாங்க ரொம்ப காரணம் இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஃபீவர் வரலாம் காரணம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஃபீவருக்கு ஏன்னா காதை உள்ளே நீங்கள் வந்து வெளியில் டார்ச் அடித்து பார்த்தாலும் தெரியாது காது உள்ளே செக் தான் காது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும் காதுலேருந்து சில சமயம் சீல் வடிதல் இருக்கலாம் ஸோ காதை வந்து தொட்டு தொட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க நீங்கள் எதாவது காதை தொட்டாலும் அழுவாங்க இல்லை அவங்களும் வந்து காதை இப்படி தொட்டு இழுத்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களில் சிம்டம்ஸ் ஒரு இரண்டு வயசு தாண்டிடுச்சுன்னா மெயின் சிம்டம் வந்து காது வலி ஸோ அதை வந்து குழந்தைகள் கரெக்டாக சொல்லிடுவாங்க இல்லாட்டி அட்லீஸ்ட் வந்து வலி எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் கையை வச்சு பாயிண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த காதில் தான் வலி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கிளியராக வந்து வெளியில் சொல்ல தெரியும் இதை தவிர வந்து அவங்க காதலே வந்தும் சீல் வலிதலாம் இருக்கலாம் ஃபீவர் இருக்கலாம் நிறையா ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ இதை வந்து எப்படி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து என்னென்ன வைத்தியங்கள் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து மோஸ்ட் ஆஃப் தி இந்த இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வைரஸ் கிருமினால தான் வருது ஸோ நீங்கள் எடுத்தோன்னே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் காதில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா சிம்பிளாக பேரசிட்டமால் கொடுக்கலாம் நீங்கள் காய்ச்சலுக்கு கொடுக்குற அதே காது வலிக்கும் கொஞ்சம் கேட்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேரசிட்டமால் கொடுத்து பாருங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஃபீவர் இருக்கும் ஸோ அப்போ அகைன் வந்து பேரசிட்டமால் கொடுக்கலாம் நிறைய வந்து தண்ணி ஆகாரமாக கொடுங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறையா சாப்பிட முடியாது சரியா அந்த காது வலினால் ஸோ அதனால் சாலிட் ஃபுட்ஸ்லாம் ரொம்ப கொடுக்க சாப்பிடணும்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ நிறைய வந்து தண்ணியாகாரம் கஞ்சி ரசம் தயிர் சதம் அந்த மாதிரி வந்து ஆகாரமாக நிறையா கொடுங்க காது இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எப்படி காது இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி இருமெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவருடன் கூட்டிச்சல் ஸோ ஏன்னா வந்து சளி இருந்ததுனாலே அடிக்கடி காது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அடிக்கடி சளி வராமல் பார்த்துக்குங்க இரண்டாவது நிறைய சொன்ன மாதிரி பாட்டில் ஃபீடிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஸோ பாட்டில் ஃபீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஃப்ளாட்டாக படுக்க வைக்காதீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் படுக்க வச்சு ஃபீட் பண்ணுங்கள் மூன்றாவது விஷயம் இதுக்குன்னு சில வேக்சின்ஸ் இருக்குது சில கண்டிஷன்ஸ் வந்து காது இன்ஃபெக்ஷன் சிவியரான காது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணோம் அதாவது அதுக்கு வந்து நியூமோகோக்கல் வேக்சின்னு ஒன்று இருக்குது ஃப்ளூ வேக்சின்லாம் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சிவியரான காது இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும் சாதாரண காது இன்ஃபெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டு வேக்சின் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக ஏர் இன்ஃபெக்ஷனையும் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியாது பட் ரொம்ப சிவியர் ஏர் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கலாம் ஆர் ஏர் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் மைல்டாக வந்துட்டு போயிடும் ரொம்ப சிவியரிட்டி இல்லாமல் ஸோ அதனால் இந்த வேக்சினேஷன்ஸ் கொடுத்துக்குங்க இதை தவிர்த்து வந்து நீங்கள் எப்போ கண்டிப்பாக மருத்துவருடன் கூட்டி செல்ல வேண்டும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காது இன்ஃபெக்ஷன் ஏதோ உங்களுக்கு டவுட் ஒன்று இருக்குது வீட்டில் பேரசிட்டமால் கொடுக்குறீங்க ஒரு டூ டேஸ் கொடுத்து பார்க்குறீங்க ஃபீவர் குறையில் காது வலி இருந்துக்கிட்டே இருக்குது குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரிடம் கூட்டிச் செல்லுங்கள் ஸோ இதை தவிர்த்து ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது ஒன் நாட் ஒன் டிகிரிஸ் ஃபேரனீட்டுக்கு மேலே ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது இல்லை காதுலேருந்து சீல் வடைஞ்சிட்ருக்குது இல்லை உங்கள் குழந்தை வந்து ஆறு மாதத்துக்கு உள்ளே தான் இருக்குது சின்ன சின்ன பேபியாக இருக்குது அவங்களுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரிடம் கூட்டிச்செல்லுங்க சில பேபிஸ் பார்த்திங்கன்னா வந்து காதுக்கு பின்னாடி இந்த போனில் வந்து கொஞ்சம் வீக்கம் ரெட்னஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அது கொஞ்சம் ஆபத்தானது கண்டிப்பாக வந்து மருத்துவருடன் கூட்டிச்சல் இது ஏன் வந்து ஆபத்தானதுன்னா உங்களுடைய காது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பிரெயினுக்கும் காதுக்கும் வந்து ஒரு சின்ன போன் தான் செப்பரேட் பண்ணோம் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இந்த போன் ரொம்ப தின்னாக இருக்கும் இந்த டூ மிலீஸ் தகுடு மாதிரி தான் இருக்கும் இந்த போன் ஸோ அதனால் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ பிரெயின் இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து காதுக்கு பின்னாடி ரெட்னஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து ரொம்ப இருக்காங்க சரியாக ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்க யூரின் சரியாக போக மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி வந்து ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தாலும் கண்டிப்பாக மருத்துவர்கள் கூட்டி சென்று ஆலோசனை தருங்க ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் நன்றி வணக்கமாக